ஹை விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ் என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து ஆரிய ஒர்க்கில் ஒரு பிரைடல் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் அதுவும் எல்போ ஸ்லீவ்ல நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரொம்பவே அழகாக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துட்டோம் இ நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட் எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து பார்டர் ஒர்க்கு தான் கொடுப்போம் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எட்ஜில் இருந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து என்ன கொடுப்போம் ஃபோர் லேருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுப்போம் அதே மாதிரி த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்குறேன் நான் வந்து சில்வர் கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சில்வர் கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் ஏன்னா வந்து சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் பார்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால நான் வந்து சில்வர் கலரை யூஸ் பண்ணியிருக்கேன் மூணுலேருந்து நாலு லேயர் வரைக்கும் நீங்கள் வந்து ஜரி த்ரெட் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரீ எம்எம் சைஸ் பேர்ல் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன் த்ரீ எம்எம் சைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் பேர் பீடு யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாகவே ஒரு லைன் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் சிங்கிள் பீடாகவே நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் சரிங்களா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பீடு வந்து யூஸ் பண்ணுறேன் பீட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸாரீ கலரில் நான் வந்து கட் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன் ஸாரீ கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அதனால் ப்ளூ கலர்லேயே பீடு யூஸ் பண்ணுறேன் சிங்கிள் பீடாக பீடு வந்து எப்போவுமே நம்ம வந்து சிங்கிள் பீடாக தான் யூஸ் பண்ணணும் அதனால ஒவ்வொரு பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் மிக்ஸ் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் ஸ்டோன் செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா க்ளூ வச்சு அப் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோன் செயினை வந்து ஒட்டிட்டு லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தெரியும் ஓப்பன்னா ஸ்டிச் பண்ண தெரியும் ஓப்பனால் நீங்கள் இப்படியே வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஸ்டோனு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஸ்டோன் சேர்த்தே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் கொடுத்து முடித்தாச்சு நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கட்பீட் தான் கட் பீடு வந்து சிங்கிள் பீடாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து கட்பீடு வந்து யூஸ் பண்ணும்போது அந்த கட்பீட் கலரில் தான் நான் வந்து சீவிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவேன் ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்கும் இல்லைனா வந்து உள் பக்கம் வேறு கலர் கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் லைட்டாக வெளியில் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கட்பீடு யூஸ் பண்ணும்போது கட்பீட் கலர்லேயே சீவிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கட்பீடு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ரொம்ப டைட்டாக பண்ணால் த்ரெட் வந்து அந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரீ எம்எம் சைஸ் பேர்ல் பீட் தான் யூஸ் பண்ணுறோம் அதுவும் சிங்கிள் பீடாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் பேர் பீடுமே நமக்கு பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் நம்ம வந்து வாங்குவோம்ல கோல்டு கலர் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துட்டேன் ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட் லைன் தான் அதில் பாயிண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துட்டேன் நான் எப்படி அந்த ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணேன் அந்த பாயிண்ட் எல்லாம் எப்படி மார்க் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைனா இதோடய ப்ரீவியஸ் வீடியோவாக அதுதான் நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் வேணாலும் சேனலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த ஸ்ட்ரைட் லைனில் வந்து கோல்டு கலர் கட் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன் கட் பீடுக்கு வந்து அதே கலரில் தான் சீவிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் மட்டும் ஃபோர் எம் சைஸ் சைஸ் பேல்பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ ஃபோர் எம்எம் சைஸ் யூஸ் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் எம்போஸ்டு அழகாக தெரியும் த்ரீ எம்எம் சைஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் சரிங்களா மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த மாதிரிப்பட்ட ஸ்லீவ்லலாம் அந்த டாட் வரக்கூடிய அந்த பாயிண்ட்ல எல்லாமே நீங்கள் ஃபோர் எம்எம் சைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் நான் வந்து ஃபோர் எம்எம் சைஸ் பல் பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த லைனில் ஃபுல்லாகவே நான் வந்து கட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வந்து வரும்போது கீழ் பக்கம் அந்த பார்டர் பக்கத்தில் வரும்போது ஒரு ஃபோர் எம்எம் சைஸ் ஆண்டிக் பீடும் ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு சுகர் பீடும் அந்த கலர் பீடு இருக்குது பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணி நான் வந்து நார்மல் சிங்கிள் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன் இனி அடுத்த லேயர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அடுத்த லைன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் கீழ் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு பீடு அதுக்கப்புறம் ஃபோர் எம் எம் சைஸை பால் பீடு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பீடு வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் அதாவது கீழ்ப்பக்கம் வந்து அந்த பார்டர் கிட்ட வந்து ஃபுல்லாகவே ஜாயிண்ட் ஆகாமல் ஒன்னு கீழே ஒண்ணு மேல அந்த மாதிரி டிசைன்ல வந்து கொடுத்துருக்கேன் இந்த மாடல் தான் நமக்கு வந்து கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க அதனால அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டேன் ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணியும் முடிச்சுட்டேன் பாருங்க ரொம்பவே நீட்டா இருக்கும் இந்த மாடல் வந்து ஸ்டிச் பண்றதுக்கும் பிக்னர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஏன்னா வந்து ஸ்லீவ் ஃபுல் ஒர்க்கு கொடுக்கும்போது எந்த ஸ்லீவாக இருந்தாலும் சரி தான் நமக்கு வந்து ரொம்பவே அழகாக கிராண்ட் லுக்காக நமக்கு வந்து எடுத்து காமிக்கும் அதனால் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாடல் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்கமே ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ